ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த ஆவிக்குரிய சிந்தனை நிகழ்ச்சி மூலமாக இந்த காலை வேளையில் சந்திப்பது நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக மகிமை அடைவதாக. தேவாதி தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமை அடைவாராக. மன்னிக்கவும், இன்றைக்கும் ஒரு சிறப்பான நாள். நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய சிற்றின்ற நிகழ்ச்சியின் 1000வது நிகழ்வு. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் மகிமை அடைவதாக. சுமார் 1000 நாட்கள் இந்த செய்தி ஒளிபரப்பு செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த செய்தியை நாங்கள் ரெக்கார்ட் செய்து எடிட் செய்து அதற்கு பின்பதாக இதை ஒளிபரப்பு செய்வதற்கு ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு மீடியா டீமை கொடுத்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்து முடிக்க ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். செய்து முடிக்க என்றால் இந்த ஊழியம் முடிந்து போவதில்லை. இந்த ஊழியத்தை இம்மட்டும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஊழியத்தின் இது ஒரு அடுத்த ஒரு மைல்கல். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், இது 365வது நாளை தாண்டுவதே பெரிய விஷயம் என்று சொல்லி சொன்னவர்கள் உண்டு. முதலில் உங்களால் செய்வதற்கு வசதி இருக்கும், பின்பதாக உங்களால் செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் உண்டு. உண்மைதான், எங்களுக்கு இருக்கிற வேலை பொழுதுல நீங்கள் இப்பொழுது பார்த்திருப்பீர்கள். சுமார் ஒரு 1.5 மாதங்களாக சரியாக எங்களால் நேரத்திற்கு எங்களால் ஒளிபரப்பு செய்ய முடியவில்லை. காரணம், ஊழிய பணியின் நிமித்தமாக ஆங்காங்கே பிரயாணம் பண்ண வேண்டியது இருக்கிறது. ரெக்கார்ட் செய்வதற்கான நேரம் போதாமல் இருப்பதினால் எங்களால் அதை செய்ய முடியவில்லை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனாலும் ஆண்டவர் இந்த ஊழியத்தை திறம்பட தடையில்லாமல் ஒரு நாள் நிறுத்தாதபடிக்கு இதை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். லாக்டவுனுக்கு முன்பதாக ஒரு வருடம் அது நடைபெறாமல் இருந்தது. அதற்கு பின்பதாக தொடர்ந்து நாங்கள் அதை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவருடைய நாம மாத்திரம் இதன் மூலமாக மகிமை அடைவதாக. ஆகவே நான் எப்பொழுதும் சொல்வது போல, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நீங்கள் ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை உங்களுடைய முழு பலத்தையும் கொடுத்து, முழு உங்களால் எவ்வளவு பணம் செலவழிக்க முடியுமோ, எவ்வளவு பலன் செலவழிக்க முடியுமோ, எவ்வளவு நேரம் செலவழிக்க முடியுமோ நீங்கள் செய்யுங்கள். காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் கர்த்தர். உங்களால் செய்ய முடிந்தது நீங்கள் செய்யுங்கள், மற்றதை அவர் பார்த்து கொள்வார். இந்த 1000வது நிகழ்விலும் ஒரு உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. நாளை முதல் நம்முடைய ஆவிக்குரிய சிற்றுணி நிகழ்ச்சி அது ஹிந்தி மொழியிலும் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கிறது. என்னுடைய மனைவி அவர்கள் ஹிந்தி மொழியிலே பிரசங்கம் செய்வார்கள். ஆகவே இந்த 1000வது எபிசோடுக்கு நிகழ்வுக்கு பின்பதாக நம்முடைய ஆவிக்குரிய சிற்றுண்டி தமிழ், ஆங்கிலம், இந்தி ஆகிய மொழிகளிலே நாம் ஒளிபரப்பு செய்ய இருக்கிறோம். இன்னும் இந்த ஊழியம் வளர்வதற்கு நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய அணியில் இருக்கிறவர்களுக்காக நான் ஏற்கனவே பல முறை எங்களுடைய அணியை குறித்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பலர் எங்களுடைய அணியில இருக்கிறார்கள். சகோதரர் அன்புராஜ், சகோதர் ஜபராஜ், சகோதரர் பிரசன்னா, சகோதரர் பிரதீப், சகோதரர் ஆகாஷ், சகோதரர் ஜோன்ஸ், இவர்கள் எல்லாருக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதித்து தொடர்ந்து ஊழியம் வளர செய்வாராக. ஆமென்.